இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறோமா என்று பார்க்கின்றார். உன் வேதனை இன்றைக்கு எந்த ஒரு வேதனையை நம்மை புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றோமோ அந்த வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மார்க்கு 5வது அதிகாரத்திலே 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள அந்த ஸ்திரீ இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவள் எழுந்து வருகின்றாள். எழுந்து வருகிறது மாத்திரமல்ல, அவள் அந்த கூட்டத்திலே நெருக்கி கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்திலே வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு விசுவாசத்தோடு தொடுகின்றாள். விசுவாசத்தோடு தொடுகின்ற அவளுக்கு வல்லமை புறப்பட்டு வந்து தன் உடம்பிலே இருக்கக்கூடிய அசௌகரியம் நீங்கி போனது என்று அவள் உணர்ந்து கொள்கிறாள். உணர்ந்த பிறகு இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து கேட்கின்றார், என்னை தொட்டது யார் என்று. அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், தளால ஜனங்கள் இவ்வளவு உம்மை நெருக்கி கொண்டிருக்கையில் உம்மை தொட்டது யார் என்று கேட்கின்றீர்களே, எல்லாரும் தானே தொடுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது, இல்லை என்ன ஒருத்தர் தொட்டாங்க, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்ந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி திரும்பி பார்க்கும்பொழுது அந்த ஸ்திரீ தன்னை அங்கே ஒப்பு கொடுத்து நிற்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிற வசனம்தான் மார்க்கு 5வது அதிகாரம் 34வது வசனத்திலே காண முடியும். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்கின்றார். இந்த வசனத்தை நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது அந்த மகளை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து மகளே என்று, மை டாட்டர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறோமா என்று பார்க்கின்றார். இரண்டாவது அங்கே சொல்லுகின்றது, நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லி. அத்தனை சமாதானம் இல்லாம ஒரு வாழ்க்கை, சம்பாதித்த பணத்தை இழந்து விட்டேன், நான் என்னுடைய சரீரத்திலே சுகத்தை இழந்து விட்டேன், என்னுடைய எல்லாவற்றையும் இழந்து இழந்து கண்ணீரை மாத்திரம்தான் சம்பாதித்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அந்த அம்மா அந்த இடத்திற்கு வரும்போது சமாதானத்தோடவா வந்திருப்பாங்க, எல்லாரும் கைவிட்டு விட்டாங்களே என்னன்னு கதறி வரும்பொழுது சமாதானத்தோடைய போ என்கின்றார். அடுத்து பார்க்கும்போது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்கின்றார். உன் வேதனை இன்றைக்கு எந்த ஒரு வேதனை நம்மை புரட்டி போட்டு கொண்டிருக்கின்றனோ அந்த வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, மன ரீதியாகவும் விசுவாச ரீதியாகவும் நீ சுகமாயிரு என்கின்றார். அப்போ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரை தேடி வந்தவள் சுகம் பெற்று சமாதானத்தோடு செல்லுகிறாள். எவ்வளவு நெருக்க மக்கள் அவளை அங்கே நெருங்கி சேர விடாமல் நெருக்கி கொண்டிருந்தாலும் அவள் வந்து தொடுகின்றாள் வஸ்திரத்தின் ஓரத்திலே. விசுவாசத்தோடு இவை அனைத்தையும் செய்தால் சமாதானத்தோடே சென்றால் சுகமாய் இருந்தாள். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.